Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு சமையல் என்ன பார்க்க போறோம் அப்படினா பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ண போறேன். கேரளால இருந்து என் பையனும் என் தம்பிங்களும் வந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடித்த சமையல் தான் இன்னைக்கு பண்ண போறேன். அதனால ஒரு பட்டர் நானும் செஞ்சிட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். அப்புறம் ஒரு சைட் டிஷா வந்து கொஞ்சம் சிக்கன் 65 செய்யலாம்னு இருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நானுக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சு வந்து வச்சிரணும். बटर नान पड़े ना वो 1 kg वो मैदा एल टी स्पून अल्विंग सोडा अर टी स्पून अल्विंग पउडर देवान उपर कल कपुक तयर अपराइट सूडरक पाल ऊती ना वो पेसेजिकल ना पेसेज नम्बर रू मणि नेर मैरीेट पड़क वे रू मणि नेर सुटेड़ वेंदा पनीर बटर मसाला से नाल वंगयम नाल तक इंजी पूंडल रेडी पड़ी वेको அதேபோல சிக்கன் 65 பண்றதுக்கு நான் வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து மேரினேட் பண்ணி வெச்சிருக்கறேன். இதும் சுடுசுடா நம்ம அவங்க வரும்போது பொரிச்சு வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். அதுக்கு வந்து பட்டர்ல வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு, கேஷ்நட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி இருக்கேன். அதுக்கு அப்புறமா தக்காளியும் சேர்த்து வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கன பிறகு நமக்கு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா அதேபோல கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். இந்த மசாலாவோட பச்சை வாடை போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். நல்லா வதங்கன பிறகு மிக்ஸியில நல்லா பேஸ்ட் பண்ணி நல்லா வட்டி கட்டி வெச்சுக்கணும். அப்பதான் அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கு கிடைக்கும். அதே போல நம்ம பன்னீர் வந்து இந்த மாதிரி கியூப் கியூபா நமக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பட்டர்ல வந்து பட்டா, சீரகம், ஏலக்காய், பிரியாணி லீஃப் எல்லாம் தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் வந்து இதில் வந்து ஊற்ற வேண்டியதான். அப்புறமா இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து சூப்பரான ஒரு கிரேவி நமக்கு கிடைக்கும். லைட்டாக கொதி வரும்போது நம்ம வந்து பன்னீர் வந்து போட்டுக்கலாம். பன்னீர் போட்ட பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டேன்னா பன்னீர் வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், பன்னீர் வந்து நல்லா கொதி வருது. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல அது வந்து மேலாட தூவி வந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்னா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, சிக்கன் நல்லா முறு முறுன்னு சூப்பராக வந்திருக்கு. அதே போல் பட்டர் நானும் வந்து சுட்டெடுத்தாச்சு. பட்டர் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பசங்க வர்றது வந்து வெயிட் பண்ண வேண்டிதான். இப்போ நம்ம பசங்க அங்கேருந்து கிளம்பி வர விஷுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். த்ரிஷூர்லேருந்து அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் வந்திருக்காங்க. கல
മോനോ എങ്ക മോനോ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு.